பாசிப்பூர் ராஜா ரத்தன் சிங்குக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனோட பேரு வீர் பகதூர். வீர் பகதூர் சின்ன வயசுலயே நல்ல ஒரு மாற்று சிந்தனை உடையவனா இருந்தான். வீர் பகதூருக்கு இன்னைக்கு 7வது பிறந்த நாள். அவன் கடவுளை தரிசனம் பண்றதுக்காக குடும்பத்தோட கோயிலுக்கு போனான். வீர் கூடவே அவனோட அம்மாவும் அப்பாவும் போனாங்க. வீர், உனக்கு இன்னையோட 7 வயசு ஆச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க எவ்வளவு கோவிலுக்கு போனோம், எவ்வளவு விரதம் இருந்தோம்னு. தூங்க கூட இல்ல. அப்பதான் அந்த கடவுள் எங்க வேண்டுதலை கேட்டாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு நீயும் பிறந்த. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பூஜை அர்ச்சனை எல்லாம் முடிச்சிட்டு பூஜாரி கிட்ட கொஞ்ச நேரம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பண்டிதர் தான் வீரோட ஜாதகத்தை ஏற்கனவே பார்த்தவரு. வீரோட ஜாதகத்தை பார்த்து சில விஷயங்களை அவனோட அப்பா அம்மா கிட்டயும் சொல்லி இருந்தாரு. வீர் அவர் பேசுறத கேட்க கூடாதுங்கிறதுக்காக அவனை விளையாட அனுப்பி வச்சிட்டாங்க. வீர், போப்பா, போய் விளையாடு. அங்க பாரு, உன்ன மாதிரி சில பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, போப்பா, விளையாடு, நல்லா விளையாடு. வீர் குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட போயிட்டான். ஆனா அப்போ திடீர்னு மின்னல் வெட்ட ஆரம்பிச்சது. அதோட சேர்ந்து பெரிய புயலும் அடிக்க ஆரம்பிச்சது. அவங்க நகரத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய புயலை யாருமே பார்த்ததில்ல. குழந்தைங்க எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. வீரும் ஒரு இடத்துல போய் பதுங்கிக்கிட்டான். மழையும் வேகமா பெய்ய ஆரம்பிச்சது. ராஜா அவர்களே, என்னோட பையன் எங்க? என் வீர போய் கூட்டிட்டு வாங்க. தைரியமா இரு. மழை பெஞ்சுகிட்டு இருக்கிறதுனால அவன் எங்கேயாவது ஒதுங்கி நிப்பான். இந்த மழை நின்னதுக்கு அப்புறமா நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். ராணி ரூபவதி ரொம்ப பயந்திருந்தாங்க. பயத்துல ரொம்ப அழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மழையும் நின்னு போச்சு. வீர் ரொம்ப தைரியமான பையன், நீ பயப்பட தேவையில்லை. அவன் வந்துகிட்டு இருப்பான் பாரு. அவனுக்கு சிவனோட ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும். ஆனா நீங்க அவனை ஆலமரத்துக்கிட்ட மட்டும் கூட்டிட்டு போயிடாதீங்க. ஏன், அப்படி என்ன ஆயிடும் பண்டிதரே? ஒருவேளை அவன் ஆலமரத்தை தொட்டான்னா அப்புறம் அவனுடைய சக்தி எல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அப்புறம் அவன் உங்க எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுவான். அவன் ஜாதகத்துல என்ன எழுதியிருக்குன்னு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னோட பையன் எனக்கு எப்படியாவது கிடைச்சாகணும். அதுக்கப்புறம் நான் அவனை எங்கேயுமே போக விட மாட்டேன். நான் அவனை என் முந்தானையிலேயே முடிச்சு வச்சுப்பேன். என் செல்லம் எங்க? அப்போ வீர் கையில சில கொய்யா பழங்களை எடுத்துக்கிட்டு அங்க வந்தான். அங்க பாரு, வீர் வந்துட்டான். நான் தான் சொன்னேன்ல, மழை நின்னதுக்கு அப்புறமா கண்டிப்பா அவன் வந்துருவான்னு. ராணி ரூபவதி ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நீ எங்க போயிட்டேன் செல்லம்? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என்னால உன்னை ஒரு நிமிஷம் கூட பார்க்காம இருக்க முடியாது. இனிமே உன்னை எங்கேயும் நான் அனுப்ப மாட்டேன். அம்மா, நான் அந்த புயலை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒரு மரத்துக்கு கீழே நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த மரம் தான் என்ன காப்பாத்துச்சு. அது என்ன மரம் பா? வீர் எதிரில இருந்த ஆலமரத்தை காட்டினான். இத கேட்ட உடனே பண்டிதரும் ராஜா ராணியும் மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. பண்டிதரே, இனிமே என்ன நடக்கும்? அந்த கடவுள் இவன் விதியில என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும். இப்ப அவனை தடுத்து நிறுத்தினா அது பாவமாயிடும். சரி பண்டிதரையா, இது கடவுளோட விருப்பம்னு நினைச்சு அவன் போக்கிலேயே நான் அவனை விட்டுடுறேன். அவன் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்யட்டும். ஆனா நான் அவனோட அம்மா, நான் எப்படி அவனை அப்படியே விட முடியும்? எனக்கு நீ சொல்றது புரியுதுமா? இருந்தாலும் அவனுக்கு சிவனோட ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும். அவனை யாராலையும் எப்பவும் எதுவும் பண்ண முடியாது. பூஜாரி கிட்ட கிளம்புறதா சொல்லிட்டு ராணி ரூபவதி ராஜா ரத்தன் சிங்க கூட்டிக்கிட்டு அங்கிருந்து அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் வீர் காலையில எழுந்து அங்க ஓடி வரான். அம்மா, அம்மா, எழுந்துட்டியாப்பா? வா, வந்து சாப்பிடு. நான் சொல்றத முதல்ல கேளுங்கம்மா. இன்னைக்கு நான் உன்ன பார்த்தேன். சொல்லு வீர், என்ன பார்த்த? ஒரு பெரிய நிலம் இருந்துச்சு. அங்க பெரிய பெரிய பாறைகள் இருந்துச்சு. அந்த பாறைகளுக்கு பக்கத்துல ஏதோ பெருசா ஒண்ணு வந்துச்சு. அதுல வித்தியாசமான ஆளுங்க இருந்தாங்க. ராணி ரூபதிக்கு வீர் சொன்ன விஷயம் புரிஞ்சு போச்சு. ஆனா அவங்க வீர் சொன்னத காதுல கேட்காத மாதிரி இருந்தாங்க. வீர், உன்னோட கவனம் எல்லாம் எங்க இருக்கு? இந்தா இந்த பாலக்குடி. ரொம்ப யோசிக்காத, போய் வில் வித்தைய கத்துக்கோ. சரிங்கம்மா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீருக்கு திரும்பவும் அந்த கனவு வந்தது. அவனும் அதத்த அம்மா கிட்ட சொன்னான். ஆனா அவங்க அந்த தடவையும் அதை கேட்காத மாதிரி இருந்தாங்க. வீரோட அவள் கூடிக்கிட்டே போச்சு.
இப்போ அவனோட லட்சியமே இந்த கனவுல வந்தது உண்மையாங்கறத கண்டுபிடிக்கிறது தான். கொஞ்ச நாள் கழிச்சு அரண்மனையில யாகம் நடத்த ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ அதே பண்டிதர் வந்தாரு. யாகம் நடக்கும் போது வீரோட பார்வை ஆகாயத்துல பறந்துகிட்டு இருந்த ஒரு விசித்திரமான விமானம் மேல விழுந்தது. வீர் அதை பார்த்து கத்தினா, பாருங்க பாருங்க, அங்க என்ன வருதுன்னு, இது வானத்துல எப்படி பறக்குது? ஆனா அங்க இருந்த எல்லாரும் வீரை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா யாருக்குமே வானத்துல எதுவுமே தெரியல. வீர், நீ ஏன்பா கத்துற? இங்க எதுவுமே இல்லையே. அங்கிருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ராணி ரூபவதிக்கும் பண்டிதருக்கும் விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஆனா வீருக்கு இந்த விஷயம் ரொம்ப அவமானமா போச்சு. அதனால அவன் அங்கிருந்து ஓடி போய் தன் அறைக்குள்ள போயிடுறான். அப்புறம் ரொம்ப நாளா அந்த அறையை விட்டு அவன் வெளியவே வரல. அவனுக்கு காய்ச்சலும் வந்துடுச்சு. வீர், இந்த மருந்து சாப்பிடுப்பா, வெளியே வா, எல்லாரோடையும் விளையாடு. இல்லம்மா, எனக்கு விருப்பம் இல்ல. வீர் ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, மருந்தும் சாப்பிட மாட்டேங்கிறான், வெளியவும் வர மாட்டேங்கிறான். வீர் வீர், நீ அப்ப நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கியாப்பா? இல்ல, ஆனா நான் சொன்னது உண்மை. வீர், இந்த விஷயம் எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும், உன் அம்மாவுக்கும் தெரியும். ஆனா சிரிச்சாங்கல்ல, அவங்களுக்கு உன்னை பத்தி எதுவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீ சொன்னது எப்படி புரியும்? அதனால நீயும் அவங்க சொல்றத பெருசா எடுத்துக்காத, வெளியில வந்துருப்பா. ஆமா, வா வீர், உன் மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வீரும் வெளியில வந்தான். தன்னோட கையில ஒரு கத்திய வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா அப்பவும் வானத்துல அது தெரிஞ்சுகிட்டே இருந்தது. இந்த தடவை வீர் பயப்படல. அத பத்தி யார்கிட்டயும் சொல்லவும் இல்ல. ஆனா வாய மூடிக்கிட்டு அதையே பாத்துக்கிட்டு இருந்தான். இது ஏதோ ஒரு ரகசியம் மாதிரி இருக்கு, நான் தான் இத தெரிஞ்சுக்கணும். அப்பா சொன்னது சரிதான், என்ன பத்தி தெரியாத உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது எப்படி தெரியும்? அதனால நான் இத பத்தி கண்டுபிடிச்சே தீருவேன். அந்த விமானம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்தது. அது பாக்குறதுக்கு கண்ண பறிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. ஐயா, இதுல உட்காந்து நான் அரண்மனைய சுத்தி சுத்தி வருவேன். ஆனா வீர் அந்த காற்று விமானத்தை நெருங்கும் போது ராஜா ரத்தன் சிங்கோட குரல் கேட்டுச்சு. அப்ப உடனே அந்த விமானமும் மறைஞ்சு போகுது. வீரும் திரும்பி வந்துடுறான். அந்த ராத்திரி நேரத்துல வீர் தன்னோட ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருந்தான். ஆகாயத்துல மின்னிக்கிட்டே இருந்த நட்சத்திரம், கருப்பு மேகம், இத பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா அப்போ அந்த விமானம் அங்க திரும்பி வருது. அதுல இருந்து வெள்ள நேரத்துல ஒல்லியா நீளமான கை நீளமான கால்களுடைய ஒரு விசித்திரமான முகம் இருக்கிற ஒரு மனுஷன் வீரோட ஜன்னலை நோக்கி வந்தான். வீர் அவனை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த சத்தத்தை கேட்டு ராஜா ரத்தன் சிங்கும் ராணி ரூபவதியும் ஓடி வந்தாங்க. இந்த கதை தொடரும். நண்பர்களே, எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வரப்போற அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப்பா டிவிய. இதோட சேர்த்து பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க.